என்னம்மா படத்துல ஒவ்வொன்னும் காட்டுறா, இந்த டிவி மட்டும் இல்லன்னா பொம்பளைங்க பாடு ரொம்ப திண்டாட்டம்தான். ஏமா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி? உங்க அம்மா வீடு எங்க? ஒழுங்க டிவிய பாருடி, கேள்வி கேக்குறாள். கேள்வி இல்ல, என்ன என் புருஷன் திட்டி அடிச்சு என் அம்மா வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாரு. பாஸ்கர் அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு அபி அவங்க அம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டான். நீ மட்டும் தினம் தினம் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இந்த வீட்லயே இருக்கியே, உன் அம்மா வீட்டுக்கு ஏன் போல? கேப்படி கேப்ப, உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தங்கிட்ட கட்டி கொடுத்து அவன் விரட்டி அடிச்ச உடனே இங்க கூட்டிகிட்டு வந்து சோறு போடுறேன்ல, நல்லா தின்னுட்டு டிவிய பாத்துக்கிட்டு சொகுசா கேள்வி கேப்ப போட்டனா? நீளமா பேசுறிய தவிர என் கேள்விக்கு என்ன பதில்? பதிலா? செருப்பு தான் பதில். ஏண்டி நான் இதுக்கு சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்? வேணா உங்க அப்பனை என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போ சொல்லு. ஆமா கரெக்டா சொன்ன, போறதுன்னா நான் தான் போனோம். இந்த வீட்டுல நீ இருந்து என்னத்த கிழிச்ச? நீ வெளியில போனா ஒருவேளை சோறாவது மிஞ்சும். ஐயே என்னமா பேசிட்டே இருக்கீங்க, நிம்மதியா ஒரு படம் பார்க்க விட மாட்டீங்களா? நீங்க யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளில போய் பேசுங்க, ஓகேவா? ஐயோ என்னடி கொடுமை இது, பொம்பளை கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து வீசுறாளே பொம்பளையா இவ, உருப்படுவாளா? நீ ஏன் லபோ திபோன்னு கத்துற? தாலிய கட்டினா என்னவா? தாலிய கட்டினா என்னவா? கிறுக்கு. ஏ கிறுக்கே, புருஷன் செத்தா தாண்டி தாலியை கட்டுவாங்க? புருஷன் உயிரோட இருக்கும்போது எவ்வளவு தாலியை கட்டுவாளா? ஐயோ நான் என் தாலியை கட்டிட்டேனே. அடி பாவி, எங்கடி கட்டி வச்ச? அதோ அந்த ஆணில மாட்டி வச்சிருக்கமா. சனியனே ஏன் கிறுக்க பெத்த? என்னையா பொண்ணுது? சோத்து பண்டாரா மாட்டினியா? ஐயோ தங்க காசு எல்லாமா ஒரே தங்க காசு தான் காணும் அந்த ஒரே தங்க காசு தான் எங்க போச்சு அதுவா போண்டா பச்சி வாங்கணும் கொஞ்சம் காசு அனுப்புங்கன்னு போன் பண்ணல அன்னைக்கு அதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்ல அப்புறம் அன்னைக்கு நைட் நம்ம வீட்டுக்கு வந்தாரு வந்து எல்லாம் வாங்கி தரேன் போண்டா வாங்கி தரேன் உன் கழுத்துல இருக்கிற செயினை கட்டி கொடுன்னாரு நானு எதுக்கு தங்க செயினை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காசை மட்டும் கட்டி கொடுத்தேன் ஏண்டி தங்க காசை எவ்வளவ
பொண்ணா இவ பொண்ணா இவள போட்டு ஏன் அடிக்கிற புருஷா அயோக்கியனா இருந்தா இவ என்ன பண்ணுவா மருமகன் மருமகன் தலையை தூக்கி வச்சுக்கிட்ட நல்லா படு தலை எழுத்து அம்மா சீதா பிரச்சனை பண்ணாதம்மா பொண்ணுங்க அதுவும் வேலைக்கு போறவங்களை பத்தி சொல்லவே வேணாம் புருஷனை போட்டு மிதிக்கிற லெவல் தான் ஏன் வெளில பாக்குற நம்ம வீட்டையே எடுத்துக்கோ அன்னைக்கு இருக்கிற கொழுப்புக்கு நாளைக்கே ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா தாலியை கேட்டி அண்ணன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட மாட்டாங்க ஆமா ஆமா செஞ்சாலும் செய்வாடி அவ அந்த அளவுக்கு தைரியக்காரிதான் என்ன படிங்க ஐயா குடுங்க ஐயா தேங்க் யூ சார் எப்ப சார் வந்தீங்க இப்பதாமா வந்தேன் சித்தி நீங்க கொஞ்ச நேரம் ஆச்சு வந்து அம்மா சாருக்கு காஃபி கொடுத்தியா அபி காஃபி எல்லாம் சாட்டாச்சு முதல்ல இங்க வந்து உட்கார் இல்ல பரவாயில்ல சார் உட்கார்மா சொல்லுங்க சார் உன் கூட கொஞ்சம் பேசணும் பேசலாமா பேசுங்க சார் பர்சனலா பேசலாமா தாராளமா பேசலாம் சார் ரொம்ப தேங்க்ஸ் அபி இந்த உரிமைய நீ எனக்கு கொடுப்பேன்ற நம்பிக்கையில தான் நான் இதை கேட்டேன் சொல்லுங்க சார் நடந்ததெல்லாம் உங்க அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் அம்மா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அபி என்னடா இவன் நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடுறானேன்னு நீ நினைக்க கூடாது இல்ல சார் நீங்க என்னோட வெல் விஷ் ஒரு உதவினா நான் உங்ககிட்ட தானே வரேன் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு தேங்க்ஸ் அபி நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் அபி நீயும் பாஸ்கரும் பிரிஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை குடும்ப வாழ்க்கையில சண்டை வரும் அதை தீர்த்துக்கிட்டு தொடர்ந்து வாழணுமே தவிர ஒரு சண்டை வந்ததுமே அதை முறிச்சுக்கிட்டு ஒதுங்கிறது புருஷ பொண்டாட்டி உறவு கிடையாதுமா உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுமா நீதான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டியே அவங்க வீட்லயும் உன்னை கூட்டிட்டு போக தயாரா இருக்காங்கன்னு தெரியுது
பின்ன என்ன அபி, ஏன் போக மாட்டேங்கிற? சார், நான் அந்த பிரச்சனைக்காக மட்டும் அங்க போகாம இல்ல. பிரச்சனை என்னன்னா அவரோட குணம், அவரோட இயல்பு. அவர் பணத்தை மட்டும்தான் மதிக்கிறாரு, அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அதை தவிர வேற எந்த விஷயத்தையும் அவர் சட்டையே பண்றதில்ல. அது மட்டும் இல்லாம நான் எங்கேயும் போக கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது. இந்த மாதிரி தப்பான கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாரு. இதுதான் பிரச்சனையா? ஆமா. பாஸ்கரோட பணம் சம்பந்தமான ஆட்டிடியூட் இருக்கேன், அதை முழுசா தப்புன்னு சொல்லவோ வெறுக்கவோ முடியாது. என்ன, சின்ன வயசுல பணத்துக்காக கஷ்டப்பட்டவங்க பணம் பணம் தான் இருப்பான், அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். சார், அவர் ரொம்ப ஓவர் சார். அவனோட அந்த குணம் உன்னை இரிட்டேட் பண்ணலாம், ஆனா இப்படி யோசிச்சு பாரு. பாஸ்கர் ஒரு ஊதாரியா கண்டபடி செலவு பண்றவனா பணத்தை மதிக்காதவனா இருந்தா அப்ப நீ சந்தோஷப்படுவிய? இல்ல சார். அப்புறம் என்ன? இந்த பரபி, உங்ககிட்ட சொல்ல விரும்புறது இதுதான். பாஸ்கர் பணத்துல கராரா இருக்கிறத நீ மனசு வச்சா பாசிட்டிவா எடுத்துக்க முடியும். அதை நீ ஒரு பிரச்சனையா நினைக்காத. என்ன, பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் போக்கு மாறிடலாம் இல்லையா? அதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் இருக்குமா? இன்னொரு விஷயம் சொன்ன, மற்றவங்களோட நீ பேசுறது வெளியில போறது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கலன்னு. இந்த குணம் முக்கால்வாசி ஆம்பளைங்க கிட்ட இருக்குமா? நமக்கு பொண்டாட்டியா வந்தவன் நமக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைக்கிற பொசசிவ்னஸ், இதை உன் ஹஸ்பண்ட் வெளிப்படுத்துற விதம் தப்பா இருக்கலாமே தவிர, அதுக்கு அடிப்படையா இருக்கிறது அவர் உன் மேல வச்சிருக்கிற பிரியம் தான். சார், பாஸ்கர் படிச்சவரு, வேலை பாக்குறாரு, நானும் வேலைக்கு போறேன், சோ இது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனம்? அபி, பொசசிவ்னஸ்ங்கிறதே சிறுபிள்ளைத்தனமான குணம் தான். இந்த பொம்மை என்னோடது, வேற யாரும் தொடக்கூடாதுன்னு அடம்பிடிக்கிற குழந்தைத்தனம் தான். அதுதான் உன் புருஷன் கிட்ட இருக்கு, ஆனா அது வெளியில வரும்போது ஒரு பெரிய ஆதிக்கமா மிரட்டலா திமிரா வெளிப்படுது. இது நிறைய ஆம்பளைங்க கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். அபி, புருஷன் வேற பொம்பளையோட சிரிச்சு பேசினா கோபிக்கிற மனைவி மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, அதே மாதிரிதான். இதை நீ சரியா புரிஞ்சுக்கணும். சார், அவர்கிட்ட குறைகள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும் தானே சொல்றீங்க? அபி, ஒரு விஷயத்தை ஃப்ளாட்டா பாக்குறது ஒரு விதம், ஆனா அதே விஷயத்தை அதுல இருக்கிற சின்ன சின்ன நுட்பங்களை உத்து பார்த்து புரிஞ்சுக்கிறது இன்னொரு விதம். உன் புருஷனோட குறைகளை நீ தட்டையா மேம்போக்கா புரிஞ்சுக்காம அதோட அடி அழுத்த உணர்ந்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்மா. நான் மட்டும்தான், ஐ மீன் பொம்பளைங்க மட்டும்தான் சிரமப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும், ஆனா ஆம்பளைங்க அதை பத்தி கண்டுக்கவே வேண்டாம், அதானே சார்? மத்தவங்க எப்படியோ, நான் ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரையும் ஒன்னாதான் மதிக்கிறேன். சொல்ல போனா நம்ம ஆபீஸ்ல ரொம்ப மதிக்கிற பர்சனாலிட்டி அபிதானே? அபி, உன் இடத்துல பாஸ்கர் இருந்தாலும் இதையே தான் நான் சொல்லுவேன். என்னோட நோக்கம் என்ன தெரியுமா? என்ன சார்? உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கு நீ, உங்க அம்மா, தம்பி, தங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி அமைஞ்ச ஒரு வாழ்க்கையில நீ ஈஸியா தோத்துடக் கூடாதுமா, அதுல வர பிரச்சனைய போராடி சமாளிக்கணுமா. இந்த பார், பாஸ்கரை விட பொறுமையும் புத்திசாலித்தனமும் உனக்கு அதிகம். நீ அவனை புரிஞ்சுக்கிட்டு நடந்த சில உண்மைகளை அவனுக்கு காலப்போக்கில் புரிய வைக்க முடியும். அதுக்கு நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், சில சிரமங்களை சகிச்சுக்கணும். சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். அபி, நீ இங்கேயே இருந்தேன்னு வச்சுக்க, பிரச்சனை தான் பெருசாகும். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் கூட நீ இருந்தாதான் உன்னோட அருமையும் பெருமையும் அவருக்கு புரியும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஏதோ வீம்போட இருக்கீங்க, இப்படியே இருந்துட முடியுமா? அபி, பாத்தியா, இத்தனை பேரும் உன்னோட நன்மையை விரும்புறவங்க எங்க எல்லார் மனசும் நீ நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுது. எங்க எல்லாருக்காகவும் நீ கொஞ்ச நாள் பாஸ்கரோட இருந்து பாரு, சரியாகாத பிரச்சனைன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுமா. Why don't you try? சார், நீங்க சொல்றத நான் ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன், ஆனா இப்போ என் மனசு நிம்மதி இல்லாம இருக்கு. என்னால இப்ப இந்த நிலையில அங்க போக முடியாது. இப்ப போக வேண்டாமா, ரெண்டு நாள் ஆபீஸுக்கு லீவ் எடுத்துக்க, வீட்டுல எல்லாரோடையும் சந்தோஷமா இரு, அதுக்கப்புறமா நான் சொன்னதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வா. என்ன? சரி சார். அப்ப நான் கிளம்பட்டுமா? வரேங்க. வாங்க. வரேம்மா. வர.
ஏக்கா இந்த நீ கேட்ட உதிரி பூ இதை வாங்கிட்டு வரக்குள்ள மனுஷனுக்கு முட்டிக்கிட்டி எல்லாம் தேஞ்சு போச்சு. அம்மா அடி, இருக்கிற பூ பத்துலேருந்து தானே உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன், அதுக்கே சலிச்சுக்கிறேன். உனக்கு ஒரு வண்டி பூ இருந்தா கூட பத்தாது. என்ன பண்றது, மூணு பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கேன். நல்லா சொன்னபோ, இந்த மூணு பொண்ணுங்களை பெத்ததுக்கு பேசாம வயித்துல என்ன பெத்துருக்கலாம், உனக்கு பிரயோஜனமாவது இருந்திருப்பேன். அம்மா மேல உங்களுக்கு என்ன கோவம், அப்படி ஏதாவது இருந்தா நேரடியா சொல்லிடுங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி வீட்டுல ஜாலியா உட்கார்ந்து கேஷுவலா அரட்டை அடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இருக்காத பின்ன, உன் முதலாளி தங்கமானவர், அவரே ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அந்த பகுமானத்துல பேசுற நீ இந்த வச்சு விட. திரும்ப என்ன ஆர்த்தி, பூ போதுமா? இந்த உனக்கு. அடியாத்தி, ஏன் கண்ணே பட்டுற மாட்டே இருக்கு? மாமா சும்மா டயலாக் அடியாதீங்க. ஆனந்தி பேசுறத பாரு, பளீர் பளீர்னு முன்னே வெட்டுற மாதிரியே பேசுது. கட்டிக்க போறவன் பாடு திண்டாட்டம் தான். இருக்காத பண்ண, ஆனந்தி கட்டுறவன் சமயத்துல இது பேசுறத கேட்டு வாயை வாழை சுருட்டிக்கிட்டு ஓடி. மாமா சும்மா அழக்காதீங்க. யார் அழக்கறா? அக்கா, ராஜேந்திரன் மாமா பத்தி உனக்கு சரியா தெரியாது, சமயத்துல மிமிக்ரி எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பாப்பியா இருக்காருல, அவர் வந்து ஆனந்திய கட்டி இருந்தாரு, எப்படி பேசுவாரு? எப்படி பேசுவாரு தெரியுமா? எப்படி எப்படி பேசி காமிக்கவா? அன்பு குழந்தைகளே, அருமை தாய்மார்களே, சிவனே இருந்தையா விட்டாங்களா? இந்த அம்மா ஜாதகத்தை பார்த்துட்டு நீ தாண்டா இந்த பொண்ணை கட்டிக்கணும்னா இங்க மனசுல ஓரத்துல ஆசை இருக்கும்ல, ஓகேன்ட்ட. அன்னைக்கு பிடிச்சதியா பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் ஒரு முறப்பு, எப்ப பார்த்தாலும் ஒரு வெறுப்பு, ஓடிட்டு இருக்கியா பொழப்பு, என்னத்த செய்ய என்ன அபி? ஓகே வா, நாளைக்கு பார்க்கலாம் ஐயா. அப்படியே பேசுறீங்க, சூப்பர். இங்க அபிநயங்கிறது யாரு? அவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர், உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குங்க. ரிஜிஸ்டர் போஸ்டா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க மேடம். யாரு? என்ன லெட்டர் இது, ஏன் இப்படி இருக்க? வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கமா, அவர் அனுப்பி இருக்காரு. யாரு? உன் மாப்பிள்ளதான். நம்ம குடும்ப கௌரவத்தை இப்போ சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்ற அபி? ஏறத்தாழ விவாகரத்து பண்ற அளவுக்கு வந்துட்டாருமா. அபி இனிமே இதை வளர விடக்கூடாது. இப்பவே போய் மாப்பிள்ள கையில கால விழுந்தாவது சமாதானப்படுத்தல. வாமா. என்னம்மா பேசுற நீ? இந்த நோட்டீஸ்ல என்ன எழுதிருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது வெறும் டைவர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கற நோட்டீஸ் இல்ல, அதுக்கு மேல என்ன அவமானப்படுத்துற மாதிரி அசிங்கமா எழுதிருக்கு. புரியலையம்மா. சொல்றதுக்கு நான் கூசுதும்மா. பொண்டாட்டியா தர வேண்டிய உரிமைகளையும் சுகங்களையும் நான் அவருக்கு தரலையா? ஒரு முழுமையான மனைவியா நான் நடந்துக்கலையா? அதனால கோர்ட் மூலமா சேர்த்து வைக்க சொல்லி இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு.